உளவனிடம் எருது வந்து இருந்தது அதனை அவன் மிகுந்த பிரியத்துடன் பராமரித்து வந்தான் அந்த எருது மிகவும் வலிமை படைத்ததாகவும் வண்டியில் எடை எவ்வளவாக இருந்தாலும் அதனை எளிதாக எழுத்துச் செல்லும் வல்லமை படைத்ததாகவும் இருந்தது உளவன் ஒருமுறை சந்தைக்குச் சென்றிருந்தான் பந்தயம் கட்டினான் என் எருது இங்கிருக்கும் ஐம்பது வண்டிகளையும் தைரியமாக இழுத்துச் செல்லும் பந்தயத்திற்கு யாரும் உண்டா அங்கிருந்தோர் போட்டி போட்டுக்கொண்ட அவனிடம் பந்தயம் கட்டினர் ஐம்பது வண்டிகளையும் வரிசையாக கட்டினான் உளவன் சாட்டை எடுத்து சுரீர் என்று எருதை அடித்தான் எருதே ஐம்பது வண்டிகளையும் நீ இப்பொழுது இழுத்தே ஆக வேண்டும் இல்லையென்றால் என்று உறுமினான் எருது வண்டியை இழுக்க மறுத்தது அதனால் உளவன் மேலும் சினம் ஆனான் தன்னுடைய வாய்க்கு வந்தபடியெல்லாம் இருதை திட்டத் தொடங்கினான் அவன் கத்தினான் கதறினான் எருது ஒரு அடி கூட எடுத்து வைக்க மறுத்தது உளவன் தன்னுடைய தோல்வியை ஒத்துக்கொண்டு எல்லோருக்கும் பந்தய பணத்தை கொடுத்தான் சோகத்தோடு வீடு இருந்து சேர்ந்தான் மனைவியிடம் சந்தையில் நடந்ததையெல்லாம் சொன்னான் மனைவி கூறினாள் எருதிடம் அன்பாக பேச வேண்டும் சாட்டையால் அடித்ததால் ஓட மறுத்திருக்கிறது எருதிடம் மன்னிப்பு கேளுங்கள் அன்பாக தட்டிக் கொடுங்கள் கனிவாகப் பேசுங்கள் வெற்றி பெறலாம் அவன் அடுத்த நாள் சந்தைக்குச் சென்றான் அதேபோல போல சவால் விட்டான் என் எருது இன்று நூறு வண்டிகளை இழுக்கும் என்றான் ஏராளமானோர் பந்தயம் கட்டினர் தன்னுடைய எருதை தட்டி கொடுத்தான் அன்பாக பேசினான் எருதே இந்த வண்டிகளை நீ இழுக்க வேண்டும் அது உன்னால் முடியும் என்றான் எருது உற்சாகத்துடன் வண்டிகளை இழுத்துச் சென்றது வெற்றியும் பெற்றது இந்த கதையிலிருந்து நாம் அறிந்து கொள்வது என்னவென்றால் இனிமையான சொற்களால் நாம் எதையும் சாதிக்கலாம் இனிய சொற்கள் தேன் கூடு போல ஆத்மாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமுமாக இருக்கிறது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் இல்லையா இனிமேல் இனிமையான சொற்களை மட்டுமே பேசி நம்முடைய ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா